நொறுக்கு தீனி வகைகளில் முக்கிய இடம் பிடித்திருப்பது பன்னாட்டு நிறுவனங்களின் சிக்கன் வகைகளாகும். வீட்டு திருவிழாவுக்காக சமைக்கப்பட்ட கோழிகள் பின்னர் அன்றாட சமையலுக்காக பிராய்லர்களாக உருவெடுத்தது பழைய கதை. இன்று மொறுமொறுவென செந்நிற மசாலா உடுத்திய இந்த சிக்கன்கள் வசீகர் தோட்டத்துடன் நவீன உலகின் நொறுக்கு தீனியாகியுள்ளன. ஆனால் குடும்ப கௌரவமாக இன்றும் கருதப்படும் குழந்தை பேறு இந்த சிக்கன்களால் பாதிக்கப்படலாம் என்று அதிர்ச்சி தருகின்றனர் மருத்துவர்கள். பிஸ்கட்ஸ் மாதிரி வருது அது, அந்த சிக்கனே. இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாங்கன்னா, ஃபைட்டோ ஈஸ்ட்ரஜன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து, ஒரு எலிமெண்ட் வந்து அந்த சிக்கனில் இருக்குது. ப்ராய்லர் சிக்கன் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் இருக்குது. இது என்ன பண்ணும், உங்களுக்கு ஹோல் பாடியில் ஈஸ்ட்ரஜன் லெவலை ரைஸ் பண்ணுறதுனால ஜென்ஸ் ஆகட்டும், அதாவது பாய்ஸ் ஆகட்டும் கேர்ள்ஸ் ஆகட்டும், ஒபிசிட்டி அதிகமாகும், அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வரும், ஹார்மோன்ஸோட பேலன்ஸ் தவறும். இதனால் அவங்களோட ஃப்யூச்சர் ஃபர்டிலிட்டியும் பாதிக்கப்படும்.